ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்கள். அண்டு நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் ஆப்பில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அந்த லாஸ்ட் ஆஃப் அன் அவரில் கிராண்ட் லீக்கான சாம்பிள் டீம் ஸ்டம்ப் இதில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூசர்ஸ் நிறைய பேர் இப்போ தான் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பி. ஸோ எல்லாருமே மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலுமே டெலிகிராமில் தான் கொடுப்போம். ஸோ டெலிகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்றைக்கான வீடியோவில் நமக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிள் டீம். நம்ம வந்து இந்த 10 டீமு 20 டீமு அதெல்லாம் மேக் பண்ணுறதை விடுங்களேன். சிம்பிளாக ஒரே டீமு. நிறைய பேர் வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, 6 டீம் 7 டீம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும், ஸோ அப்போ தான் டீமில் ஒன் வின் பண்ண முடியும். பட் ஆனால் அவ்வளோ டீமில் நம்ம மேக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே எந்த பிளேயரை யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் கரெக்டாக நம்மளால் யோசிக்கவும் முடியல. டீமை மட்டும் நம்ம ஃபில் பண்ணி போட்டால், கேப்டன் வைஸ் கேப்டன் இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டால் போதும்னு நினச்சி நம்ம டீமை போட்டுடுறோம். அப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, டீம் எல்லாமே வந்து அப்படியே டோட்டலாக ஃப்ளாப் ஆகிடுது. இதனால் நமக்கு நிறைய லாஸ் தான் ஆகுது. ஸோ ஒரே டீமை வச்சு நான் உங்களுக்கு எந்த விதத்தில் மேக் பண்ணியிருக்கேன்றதை சொல்ல போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இதில் உங்களுக்கு எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதில் எந்த பிளேயர்ஸ் பர்டிகுலராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு படுதோ, ஸோ அவங்கள நீங்கள் மேட்சுக்கு கொண்டு போகலாம். இது வந்து இப்போ கொஞ்சம் ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியாத ரீசன்னால் நான் உங்களுக்கு ஒரு 11 பிளேயர், இந்த 11 பிளேயர் பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது லைட்டாக ப்ரெடிக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இது ஒரு லைவ் கேம், உங்களுக்கே தெரியும். ஸோ என்ன வேணால் நடக்கலாம். நம்ம இப்போ கணிப்பை தாண்டி லக்குன்ற ஒரு விஷயம் வந்து மேஜர் ரோலில் ப்ளே பண்ணுதுன்றது நம்ம ப்ளே பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம முயற்சி எடுக்கும் விதமாக கொஞ்சம் நம்மளோட முடிஞ்ச முயற்சியை நம்ம போடணும். ஸோ அந்த ஒரு ரீசனில் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு யார் யார் கிளிக் ஆகிறாங்களோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, நான் சொல்கிறேன். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேக்கண்டா கிரிக்கெட் ஸ்டேடியம். ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம பார்த்துருப்போம், சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் மேட்ச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. சிஎஸ்கே அடிச்சது லோ டார்கெட் தான். அதில் மிடில் டோனி வந்து ஆடினார். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதே அடி ஸ்டார்டிங் நல்லா தான் ஸ்டார்ட் அப் பண்ணாங்க. பட் ஆனால் விக்கெட் லாஸிங் போச்சு. ஸோ 4 விக்கெட் 5 விக்கெட் விட்டு சேஸ் பண்ணாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை கன்சல்ட் பண்ணுறது நம்மளுக்கு கரெக்டாகவே இருக்குன்ற ரீசனில் இதில் மேக் பண்ணியிருக்கன்றதை சொல்கிறேன். விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் வந்து நான் க்விண்டன்டிகாக்க போட்டிருக்கேன். ஏன்னா மேத்யூ வேடு இருக்கார். மேத்யூ வேடை பார்த்தோன்னு வைங்களேன், பிபிஎல்லாம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணார். நான் இல்லைன்னு சொல்லல, ஃபஸ்ட்டு பாலேருந்து அடிச்சு ஆடினார். பட் இந்தியன் கண்டிஷன்ஸில் அவரால் பண்ண முடியுமான்ற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இதே ஸ்டேடியமில் தான் தேவன் கான்வே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெஃப்ட் ஹேண்டர் தான், அவராலே முடியல. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து இவரை வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன், மேத்யூ வேடை. ஸோ க்விண்டன் டிகாக் வந்து எப்படினாலும் பாயிண்ட்ஸ் வந்துடும்ன்ற விதத்தில் அவரை நான் பிக் பண்ணிட்டேன். அண்டு மணிஷ் பாண்டேவை நான் இங்கே போட்டிருக்கேன்னா, இப்போ அவர் பேட்டிங்கில் வந்து ஒரு 20 ரன் ஆடட்டுமே, ஒரு 25 ரன் ஆடட்டும், ஒரு 2 கேச்சாச்சும் அவர் மேட்ச்சுக்கு தோராயமாக பிடிச்சிருவார். நீங்கள் அவர் ஆடின மேட்ச்லாம் எடுத்து பாருங்கள், கேச்சஸ்லாம் நல்லா பிடிப்பார். ஸோ அவர் ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்கில் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் அவர்கிட்ட வந்து எப்படினாலும் பாயிண்ட் வந்துடும்ன்ற ரீசன்லாம் அவரையும் போட்டேன். டேவிட் மில்லரை பற்றி பார்த்தீங்கன்னா சேம் தான். இப்போ கண்டிப்பாக டேவிட் மில்லர் டீமோட மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ டேவிட் மில்லரோட டவுன் வந்து செகண்ட் டவுனில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டாப்பில் விக்கெட் போச்சுன்னா நல்ல ஒரு மிடில் நல்லா ஆடக்கூடிய ஒரு ஹிட்டர் ஆல்சோ டேவிட் மில்லர். ஸோ அந்த ஒரு விதத்தில் டேவிட் மில்லரை நம்ம இங்கே போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டேவிட் மில்லரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்கில் தான் இருக்கும். ஸோ கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் அவருக்குமே இருக்குது. ஸோ அந்த விதத்தில் அவரையும் போட்டிருக்கோம். அண்டு சுமன் கில் எப்படினாலுமே கொஞ்சம் சுமன் கில் இந்தியாவில் அவர் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. குறிப்பாக மும்பையில் நல்ல ஒரு ஆவரேஜஸ்லாம் அவருக்கு இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஒரு 20 ரன் 20+ ரன் அவர் தோராயமாக ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவருக்குமே கேட்ச் பிடிக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ள பிளேயர்ஸை தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ அன்வான்ட் பிளேயர்ஸ்லாம் நான் பிக் பண்ணல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அண்டு விஜய்சங்கர் நான் எங்கே போட்டிருக்கேன்னு வைங்களேன். இப்போ வந்து விஜய்சங்கர் வந்து ஒன் டவுன்லேயே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. விஜய்சங்கர் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து கொஞ்சம் ப்ரூவ் பண்ணால் தான் அவரால் அவர் யாருன்னு காட்ட முடியும். ஸோ அந்த ஒரு விதத்தில் வந்து டாப்பில் ஒரு விக்கெட், இப்போ மில்லர் சுமன் கில்லும் மேத்யூ வேட இறங்குறாங்கன்னு வைங்களேன், மேத்யூ வேட் விக்கெட் ஆகிறாரு, ஒன் டவுனில் விஜய்சங்கர் தான் வருவார். விஜய்சங்கர் கிட்டேருந்து குறைஞ்சது 30 ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த நேரத்தில். ஸோ ஒன் டவுனில் வருதுனால அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சா. ஸோ அவருக்குமே பாயிண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு ஓவர் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் வைக்கிருக்கலாம். அண்டு குர்னால் பாண்டியா, இப்போ இந்த டீமில் வந்து கொஞ்சம் ஸ்டெபிள்டாக ஒரு மிடில் ஆர்டரில் ஸ்டாண்ட் பண்ணி ஆடணும்னு வைங்களேன், அது குர்னால் பாண்டியாவால் மட்டும்தான் முடியும். ஸோ அவருமே ப்ரூவ் பண்ணுற ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கார். ஸோ குர்னால் பாண்டியா விஜய்சங்கர் ரெண்டு பேருமே லோ பர்சன்டேஜ் பிக்கு. ஸோ அவங்கள நான் எடுத்து கொடுத்துருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் வந்து இவங்களை யோசிக்க மாட்டாங்க. எல்லாருமே ஹோல்டர்னு வச்சு யோசிக்கிறாங்க. ஹோல்டர் இன்றைக்கி மேட்ச்சில் கிடையாது. மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் யோசிக்கிறாங்க, அவரும் இன்றைக்கி மேட்ச்சில் கிடையாது. ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் நம்ம போகணும்னா இவங்க ரெண்டு பேர் தான் பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக இருப்பாங்கன்றதுனால இவங்க ரெண்டு பேர்த்த நான் பிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஷமி அண்ட் ரஷித் கான், லோக்கி ஃபெர்கிசன், மூணு பேருமே
இன்டர்நேஷ்னல் பவுலர்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். கரண்ட்டில் அல்ட்ரா லெவல் ஃபார்மில் இருக்காங்க, குறைஞ்சது ஒரு விக்கெட் எடுத்துருவாங்க. ஸோ அதை தாண்டி டெத்தில் சமியும் ஃபெர்கியூசனும் போகிறதுனால இவங்களுக்கு ரெண்டு ரெண்டு விக்கெட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மிடில் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால ரஷித் கானும் அதை ரெண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சாமிரா அண்ட் ரவி பிஷ்னாய். சாமிரா ரவி பிஷ்னாய் நம்ம ஏன் போட்டிருக்கோம்னா, சாமிரா வந்து டெத் ஓவர் பவுலர். ஸோ டெத்தில் போட பண்ணும்போது ஒரு விக்கெட்டாவது எடுத்துருவார். ரவி பிஷ்னாய் வந்து நல்லாவே போட்டுட்ருக்காரு, ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ரஷித் கானையும் அவரையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஒரு விதத்தில் அவரையும் போட்டிருக்கோம். ஸோ பக்காவாக இருக்குது. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னு வைங்களேன், முகமது ஷமிக்கும் ரஷித் கானுக்கும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஏன் கொடுத்துருக்கோன்னா, ஷமி வந்து கண்டிப்பாக இந்த பிச்சில் வந்து ஒரு ரெண்டு அல்லது அந்த விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதுனால கேப்டன் அவருக்கும், ரஷித் கானும் ரெண்டு எடுத்துருவாருன்ற ரீசனில் அவருக்கும் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து இங்கே வந்து வேறு யாருக்குன்னா ஆல்டர்னேட்டிவாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னா மில்லருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம், அண்ட் தென் குவிண்டன் டிக்காக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம், அண்ட் தென் சுமன் கில்லு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் சேஃபராக, இந்த மில்லர் மட்டும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ கில்லு குவிண்டன் சேஃபராகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கும்படியான்னு கேட்டிங்கன்னா விஜய் சங்கருக்கும் குருநாள் பாண்டியாக்கும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரெண்டு பேருமே லோ பர்சன்டேஜ் பிக்கு, லோ பர்சன்டேஜில் வந்து ஷைன் ஆகிட்டாங்கன்னா நம்ம ரேங்க் வைஸில் அப்பர் ஹேண்டில் எங்கேயும் போயிடுவோம். ஸோ விஜய் சங்கரோட பொசிஷன் 1 டவுன், குருநாள் பாண்டியோட பொசிஷன் 2 டவுன் ஆர் 3 டவுன், எங்கே வேணால் வரலாம். ஸோ அந்த விதத்தில் வாய்ப்பு இருக்குன்றதுனால அவங்கள போட்டிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பிஷ்னாய் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே, ஓரளவுக்கு ஒரு ஏ டீமை வச்சு நான் உங்களுக்கு மேஜராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே உங்களுக்கு இவங்களே கரெக்டாக இருப்பாங்கன்னா இவங்களே நீங்கள் கொண்டு போகலாம். அதர்வைஸ் உங்களோட மைண்ட் செட்டை போட்டு இங்கே இந்த ரோல்லாம் இவர் சொன்னார், இந்த ரோல் இவங்கள விட இவருக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு பட்டால் நீங்கள் அவரை கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமே நல்லா டீமை மேக் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக மேக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நாளையிலேருந்து நம்ம போர்ட் ப்ரிவியூவில் வந்துடலாம். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நான் கொஞ்சம் ப்ரீஃபாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.